ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு பித்தத்தை குறைக்கிறதுக்கு பித்த கஷாயம் எப்படி நம்ம செய்யறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். பொதுவாகவே உங்களுக்கு பித்தம் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். பித்தம் கூடுனா உடம்புல என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னா, திரும்ப நான் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தலை சுற்றல், தலைவலி, வாந்தி, குமட்டல், கால்களில் பித்த வெடிப்பு, உதட்டில் பித்த வெடிப்பு, கை கால் வறட்சி, உடல் அசதி, இந்த மாதிரி பல சிம்டம்ஸ் வந்து உங்க உடம்புல வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பித்தம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இந்த பித்த வெடிப்பு அப்படின்றது வந்து ஒரு தீராத பிரச்சனையா இருக்கு. இதுக்கு உடம்புல பித்தம் அதிகமா இருக்கிறதா காரணம். பித்தம் அப்படின்றத சிம்பிளா இப்ப நான் சொல்றேன், கல்லீரல்ல சுரக்கக்கூடிய ஒரு மஞ்சள் கலர் திரவம் தான் வந்து பித்த நீர் அப்படின்னு சொல்றோம். இந்த பித்த நீர் உடம்புல அதிக அளவு ஆச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு, உடம்புல பித்தத்தை சமநிலையில வைக்கிறதுக்கு பித்த கஷாயம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து சரியாகும். உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பித்த கஷாயம் வந்து தாராளமா எடுத்துக்கலாம். இந்த பித்த கஷாயம் நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணலாம், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத இப்ப நான் வீடியோல உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உடம்புல பித்தம் வந்து சமநிலையில இருக்கிறதுக்கு உதவி செய்யும். வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 4 பொருட்களை வச்சு நம்ம வந்து இதை எளிமையா வந்து செஞ்சிட முடியும். மிளகு ஒரு 10 எடுத்துக்கோங்க, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி சின்ன பீஸ் வந்து தோல் சீவி அது வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது கூட எலுமிச்சம்பழ சாறு நம்ம சேர்க்கறதுனால எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 பொருட்கள் தான். அடுப்புல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சிய தட்டி இதுல வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகையும் தட்டி பவுடர் ஆக்கி இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சீரகத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலவை வந்து நல்லா கொதிச்சு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து இதை விதமான சூட்டுல கொதிக்க விடலாம். இதுல நம்ம இந்த எலுமிச்சை சாறு வந்து 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். காலையில நீங்க குளிச்சதுமே வந்து பித்தம் தனிய குடியறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு செயலாது அமையும். அதோட சேர்த்து இந்த கஷாயத்தை நீங்க எடுத்துக்கிற போது பித்தம் சமநிலையில இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவி செய்யும். குளிச்சுட்டு அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது, ரீசெண்டா நான் அமேசான்ல ஒரு டவல் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி பயன்படுத்தி பார்த்தேன். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை கம்மியான ரேட்டுக்கு நான் ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுதான் அந்த டவலு. இது வந்து ஈரத்தை சீக்கிரமே வந்து அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமே வந்து காயவும் செய்யுது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு குவாலிட்டியில வந்து இது கிடைக்குது. நான் 2 துண்டு நான் வந்து ரீசெண்டா வந்து ஆர்டர் போட்டு பயன்படுத்தி பார்த்தேன். ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலா. ஸோ இந்த மாதிரியான துண்டு உங்களுக்கு கம்மியான ரேட்ல வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்குறேன், செலக்ட் பண்ணி நீங்க அதை பை பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க. ஸோ எனக்கு பர்சனலா நல்லா இருந்ததுனால இந்த விஷயத்த நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். மிதமான சூட்ல இதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க இதை அப்படியே வந்து குடிச்சிட்டு வரலாம். உங்களுக்கு அந்த உதட்டுல இருக்கக்கூடிய வெடிப்பு, உடல் வறட்சி, இந்த மயக்கம், குமட்டல், காலில் இருக்க பித்த வெடிப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். உள்ள இருக்க நீர் வந்து சமநிலையில இருக்கும். கபம், பித்தம், வாதம் பொதுவாக சமநிலையில இருந்தாலே பல பிரச்சனைகள் உடம்புல வந்து வருவதை வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ பித்தத்தை குறைக்கிற இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அனைவராலையும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதா நெக்ஸ்ட் டே 360 முக்கிய நோக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.